Hi viewers, welcome to Engineers Today. இன்னைக்கு நாம entrepreneur பத்தி பார்க்க போறோம். Entrepreneurனா என்ன? அதாவது தொழில் முனைவோர்மாங்க தமிழ்ல. அது வந்து ஒரு business னு நீங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சில பேத்துக்கு அது என்னன்னே தெரியாம இருக்கும். அதை பத்தி நான் இந்த வீடியோல clear-ஆ explain பண்ண போறேன். Skip பண்ணாம பாருங்க. Skip பண்ணா புரியாது. First விஷயம் என்னன்னா entrepreneurங்கறது வந்து ஒரு businessman னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. Business பண்றவங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது தவறான ஒரு விஷயம். பிஸ்னஸ் தான், ஆனால் அது பியூர் பிஸ்னஸ் கிடையாது. ஆண்டர்பிரனாருங்கிறவர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது, அதாவது கஸ்டமர் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது தான் ஆண்டர்பிரனர்ஷிப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் மேனுங்கிறதுக்கும் ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, பிஸ்னஸ் மேனுங்கிறவர் ஒரு தொழில் ஏற்கனவே இருக்குது. அந்த தொழிலை வந்து நல்லபடியாக செய்கிறவர் வந்து பிஸ்னஸ் மேன்னு சொல்லையா, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஆண்டர்பிரனாருங்கிறவர் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு, அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா கொடுக்கறது, இல்லை ஒரு புது ஐடியாவை எப்படி வந்து கிரியேட் பண்ணி அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, அது பிஸ்னஸ் லைனாகவும் இருக்கலாம், வேறு எதோ அதர் லைனாக கூட இருக்கலாம், அதுதான் என்டர்பிரனர். சரிங்களா? இது இப்போ வித்தியாசம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அம்பானியை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு என்டர்பிரனரை பற்றி சொல்லணுன்னா டாட்டா சொல்லலாம். ஏன்னா காரணம் என்னென்னா, அம்பானிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது, அதை சக்ஸஸ் பண்ணுங்கிறதுக்காக நிறையா வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கறது, இல்லை டெவலப் பண்ணுறது இப்படி பண்ணுறாங்க. டாட்டா என்ன பண்ணுறாரு, ரத்தன் டாட்டாங்கிறவர் என்ன பண்ணுறாரு, காருன்னு ஒன்று இருக்குது, அந்த கார் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை எப்படி கம்மி பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறப்ப தான் டாட்டா நானோ, அதாவது ஒரு ஆட்டோங்கிறது ஒரு ஃபுல் கவர் பண்ணது, அது ரொம்ப சீப்பாக இருக்குது, ஆனால் கார் மட்டும் ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குது? ஸோ காரையும் ஓரளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கொண்டு வரலாம். ஒரு மிடில் லெவலில் இருக்கிறவங்க சில பேர்த்துக்கு கார்னா கனவாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தார் ஒரு டாட்டா நானோ. ஆண்டர்பிரனருக்கும் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது. அது என்னன்னா, ஃபேஷன், நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஐடியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வே. அதாவது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லைனாக ஃபாலோ பண்ணால் ஒரு பெஸ்ட்டு ஆண்டர்பிரனராக வந்து உருவாகலாம். அது என்னென்னா ஃபேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டர்பிரனாருங்கிறது என்னென்னா, தனக்கு என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் போய் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைகுறைகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணி அதில் வந்து சர்வே பண்ணும். அதான் சொல்லுவாங்களே, சர்வே ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு. அது மாதிரி நம்ம உருவாக்குறது மட்டும் இல்லை, அந்த உருவாக்கின விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும். அதுதான் ஒரு குட் ஆண்டர்பிரனருக்குள்ள ஒரு ஸ்கில்லும் பாங்க. அதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸுக்கும் இது. இன்னொரு சிம்பிளான ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஐடியாவை யூஸ் பண்ணி கொரியர் உருவாக்குனது பிஸ்னஸ். அதே கொரியரை வச்சு ஃபுட் டெலிவரியை வச்சு வந்து இது மெடிசன் சப்ளை பண்ணுறது. வா, இப்போ புரிஞ்சிருச்சா தெளிவா? இதுதான் வந்து சிம்பிளான டிஃப்ரென்ஸு. இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்டில் தெளிவுபடுத்துங்க. இவ்வளோ தான் நான் ரொம்ப அறுக்க விரும்பலை, அதாவது சிம்பிளாக சொல்லிட்டேன். அதாவது பிஸ்னஸ் மேனுங்கிறவங்க வந்து பியூராக பிஸ்னஸை பற்றி இது பண்ணுறது, என்டர்பிரனருங்கிறவர் வந்து பிஸ்னஸ் தான், ஆனால் பியூர் பிஸ்னஸ் கிடையாது. கஸ்டமருக்கு என்ன வேணும், ஒரு ஃபெயிலூரான ஒரு விஷயத்தை சேல்ஸே ஆகாத ஒரு பொருளை சேல்ஸ் அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணி காட்டுறவர் தான் என்டர்பிரனர். இதுதான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்ஜினியர்ஸ் டுடே. இது மாதிரி பல எஜுகேஷன் டிப்ஸ் எல்லாம் நான் இனிமேல் ஃபர்தராக வரப்போகிற வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.